ஹலோ கைஸ், நான் உங்கள் சூர்யா. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேட்டிருந்தாங்க, ப்ரோ ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு ஹெல்மெட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு உடனே ஞாபகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் இருக்க ஃப்ரீடம் ரைடர்ஸ், இந்த கடை தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா இங்கே வந்து ஒரு 300க்கு மேலே ஹெல்மெட்ஸ் எல்லாம் வந்து இங்கே வச்சிருப்பாங்க, கடையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் ஹெல்மெட்டும் வந்து இங்கே தான் வாங்கியிருந்தேன், எம்டி வைபர்னு சொல்லிட்டு ஒரு மாடல். இன்னும் அந்த ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்ம கடையோட ஓனர் அண்ணன் இருக்கார். ஸோ அண்ணா வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக எந்த ஹெல்மெட் சூஸ் பண்ணலாம், லைக் ஒரு 5000 ரேஞ்சுக்குள்ளே சொல்லலாம், 5000க்குள்ளே என்ன ஹெல்மெட் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து இந்த வீடியோவில் சொல்லுவாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் சொல்லலாங்களா? ஆக்சுவலாக 2-3 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சேஃபான ஹெல்மெட் வாங்கணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கணும்னா அவங்களுக்கு வந்து ஸ்டட் ஷிஃப்டர் தான் ஒரே ஆப்ஷன். ஸோ இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான ஹெல்மெட்டு, பேட் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம், டபுள் வைசர் வந்துடும், நோஸ் டெஃப்ளெக்டர் வந்துடும். ஸோ இது வந்து மார்க்கெட்டில் நல்ல ப்ராடக்ட்டு. பின்னாடி ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான ஷெல்லு தான். ஸோ இதுதான் நாங்கள் ஒரு 2-3 இயர்ஸாக வந்து சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு ஹெல்மெட் பார்க்குறவங்களுக்கு. ஸோ இந்த ஹெல்மெட் நல்ல சாய்ஸு. இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2350. இப்போ வந்து நான் ஒரு 4 இயர்ஸ் பேக் வந்து 2000 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஓகே, இதில் மேட் பிளாக்கு, உங்களுக்கு சாலிட் கலர்ஸ்லேருந்து எல்லா கலர்ஸ் அவைலபிள் இருந்தது. தென் இந்த மார்க்கெட்டில் பெருசாக ஒரு சேஞ்சஸ் உருவாக்குறது வந்து ஸ்டட்ஸ் தண்டர் இந்த மாடல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்டரை எப்படி ஓவர்டேக் பண்ணுச்சுன்னா நல்ல ஏரோடைனமிக்கான ஷெல்லு, ஸ்பாய்லர் வந்து லுக் வைஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு இதுவும் அதோட கொஞ்சம் ப்ரீமியமான ஒரு லைனர் இருக்கும். ஸோ அகைன் இன்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் இதில் ஒரே ஒரு ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா சிட்டி ஃப்ரெண்ட்லி இது ஆக்சுவலாக வந்து. ஆனால் அந்த ஷிஃப்டர் அளவுக்கு வந்து நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் போட்டு போகிற அளவுக்கு அட்வைஸ் பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா வந்து. ஏன்னா கொஞ்சம் மைல் கொஞ்சம் தின்னான ஹெல்மெட்டு, அவ்வளோ திக்காக இருக்காது பார்த்தீங்கன்னா வந்து. ஓகே, அதாவது இந்த சிட்டி ட்ராவலர்ஸ்க்காகவே பிளான் பண்ண மாதிரி வெயிட் கம்மியாக பண்ணது மாடல். தென் இது நிறையா கிராஃபிக்ஸ் இருக்குது, மேட்டு கிளாஸ் இந்த மாதிரி வந்தது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 இயர்ஸாக வந்து ஸ்டட்ஸ் தண்டர் தான் வந்து மார்க்கெட் லீடர் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில். தென் ஸ்டட்ஸ் தண்டரை பிரேக் பண்ணுறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வேகாவில் போட ப்ராடக்ட் தான் வேகா போல்ட்டு. இன்றைக்கு வரைக்கும் இதுதான் வந்து ஒரு என்ட்ரி லெவலில் பைக் வாங்குறவங்க எல்லாருக்குமே ஒன்று ஒன்லி ஆப்ஷன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா. நல்ல ஸ்பாய்லரு, நல்ல கிராஃபிக்ஸ், நிறையா கலர்ஸ் இருக்குது. அந்த 3 மாடலுக்குமே உங்களுக்கு இன்டர்சேஞ்சபிள் வைசர்ஸ் வந்துடும், மெர்க்குரி வைசர் வந்துடும், கிளியர் வைசர் வந்துடும், ஸ்மோக் வைசர் வந்துடும். ஆனால் இப்போ தண்டர்லேயும் ஷிஃப்டர்லேயும் சாரி தண்டர்லேயும் போட்லேயும் பார்த்தீங்கன்னா உள்ள சன்வைசர் வராது, இதுலேயும் சன்வைசர் வராது உங்களுக்கு வந்து. அகைன் இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்டெல்லாம் வந்து சிட்டி யூசேஜ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா லாங் வந்து நாட் அட்வைசபிள் ரொம்ப போகிறதுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து சாலிட் பில்டு ஹெல்மெட்னு சொல்ல முடியாது. பேக்கில் நல்லா இருக்குது, ஆனால் ஃப்ரண்ட்லாம் நீங்கள் சும்மா பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஃபிம்சியாக தான் இருக்கும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா. ஆனால் இது வந்து மார்க்கெட்டில் இருக்க வேறு பட்ஜெட் ஹெல்மெட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவு நல்ல ப்ராடக்ட் உங்களுக்கு. ஏன்னா எக்ஸாஸ்ட் ஏர் இருக்குது, வென்டிலேஷன் ஏர் இன்டேக் நல்லாயிருக்கு, பார்க்க நல்லா இருக்கும். கலர்ஸ்லேயுமே நிறைய வேரியன்ட் நிறையா கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் எந்த பைக் இருக்கும், ஸோ நீங்கள் இப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு இந்த ஓகே கலர் வைஸ் நல்லா இருக்கு, லுக் நல்லா இருக்குன்னு உடனே வாங்கிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சிட்டி யூஸ் சிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ லாங் ட்ரைவ் வந்து இது சஜஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஓகேண்ணா, ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன மாடல்லாம் இருக்குது? ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹெல்மெட்னு கேட்டிங்கன்னா ஸ்டட்ஸில் ட்ரிஃப்டர் இந்த ஹெல்மெட் வந்து. ஸோ நம்ம மொதல் பார்த்தோம் ஸ்டட்ஸில் வந்து ஷிஃப்டர் பார்த்தோம், இதுதான் ஸ்டட்ஸ் ஷிஃப்டர். ஸோ நல்ல ஷெல்லுன்னு சொன்னோம். ஆனால் ஜென்ரலாக இப்போ இருக்க யங் பீப்புள் எல்லாருக்குமே என்னென்னா இந்த ஹெல்மெட் அவ்வளோ ரொம்ப ஏன் பிடிக்க மாட்டேங்குதுன்னா ஷெல்லு வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து, அவ்வளோவா ரொம்ப அந்த டென்ட் இருக்காது, ப்ளஸ் வந்து ஸ்பாய்லர் அப்லாம் இருக்காது. ஆனால் இது ஒரு டூரிங் ஃப்ரெண்ட்லி கம்ஃபர்டபுளான ஹெல்மெட், நல்லா ஹெல்மெட். ஸோ இதை இதோட பெஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துட்டாங்க. ப்ளஸ் வந்து வேகா போல்ட்டு ஸ்டட்ஸு தண்டர் ரெண்டுமே எடுத்து ஒரு மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ப்ராடக்ட் ஆக்சுவலாக ட்ரிஃப்டர். ரொம்ப 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 வேல்யூ ஃபார் மணி இது ஆக்சுவலாக வந்து. ஆக்சுவலாக 2000 லாங்க்கு யூஸ் பண்ணிக்கலாமா இல்லை சிட்டி? இல்லை கட்டாயம் உங்களுக்கு. ஆக்சுவலாக அந்த மொதல் நம்ம பார்த்த எல்லா ஹெல்மெட்டோட இது வந்து ஷெல் நல்ல ஷெல்லு. அகைன் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும், ஆனால் பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல சாலிடான ஷெல் பார்த்தீங்கன்னா வந்து. ஓகே, ஸோ நீங்கள் இது ரிமூவ் பண்ணி ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி லைனர் கொடுத்துறாங்க. இது கழட்டி வாஷ் பண்ணி கழட்டி இதே ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரப்பரே வந்து. ஓகே, இந்த லைனர் ரிமூவ் பண்ணிக்கலாம் பாட்டம் லைனரை. ஸோ ஃபேப்ரிக்லாம் கொஞ்சம் ப்ரீமியமே கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு வந்து சாலிட் பிளாக் எடுத்தீங்கன்னா 2350 உங்களுக்கு. ஓ வாவ், சூப்பரா இருக்கு, இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இதுல இப்போ ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கிளாஸோ மேட்டோ வாங்கிட்டு ஸ்டிக்கரிங் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது ஒரு ட்ரெண்ட் உங்களுக்கு. ஸோ அகைன் சன் வைசர் வந்துடும் உங்களுக்கு, பெரிய ஆப்ஷன். ஸோ இன்னொன்று இதுக்கு எல்லாமே வைசர்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கிளியர் வைசர் பண்ண மாட்டேன். வைசரோட பிரைஸ் எவ்வளவு வருது? வைசர் வந்து உங்களுக்கு 210 அந்த ரேஞ்ச் தான் வரும். ரொம்ப பாக்கெட் ஃப்ரெண்ட்லி உங்களுக்கு. ஆக்சுவலா வந்து 210 தான். இந்த ஹெல்மெட்டோட பிரைஸ் எவ்வளவுனா 2350, கிராபிக்ஸ்ன்றப்ப 2550.
ஓகே ஒரு 2500 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல இது வாங்கிக்கலாம். பிளஸ் உங்களுக்கு வைசர் வேற இது டிரான்ஸ்பரண்டா இருக்கு, இதுலயே நிறைய கலர் மெர்க்குரி வைசர்ஸ் இருக்கு, ஸ்மோக் இருக்கு, வைசர்ஸும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரிலீஸ் மெக்கானிசம், ராச்சட் மெக்கானிசம் எல்லாமே வந்து பார்ட்ஸ் கிடைக்கும். ஒரு பெரிய பியூட்டி வந்து டாட் சர்டிஃபைடு உங்களுக்கு வந்து. ஸோ ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட்ஸ் வந்துடும், டாட்டும் வந்துடும் உங்களுக்கு வந்து. ஸோ இது லாங் ட்ரைவ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆ கரெக்டாக, உங்களுக்கு பட்ஜெட் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க, அதனால் வந்து ஒரு 5K மேலாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப ப்ரீமியம் ஹெல்மெட் எடுக்கும்போது வைசரோட காஸ்ட்டும் கூட வந்துடும், 1000 ருபீஸ் 1200 மேலே போயிடும். ஸோ நீங்கள் டெய்லி கம்யூட்டுக்கு வந்து இது அட்வைசபிள் உங்களுக்கு. ஏன்னா ஒரு வைசர் ஸ்கேச் ஆச்சு 200 ருபீஸ்க்கு வந்து நீங்கள் வைசர் ஈஸியாக மாற்றிட்டு போயிடலாம். ஸோ 2500 நல்ல ஹெல்மெட் வாங்கணும்னா நீங்கள் இதை சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படி தானே? லாங் அண்ட் சிட்டி ரைட் ரெண்டுமே பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிஃபரபிளி அகைன் இது வந்து மோர் சிட்டி தான் உங்களுக்கு. ஆனால் இப்போ இருக்கிற ஆப்ஷன்ஸில் வந்து இது வந்து கொஞ்சம் சேஃபாக நீங்கள் லாங் போய்க்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். ப்ளஸ் ஏர் இன்டேக் நல்லா, வென்டிலேஷன் நல்லா இருக்கும், ஆன்டி அலர்ஜிக் ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வேர்வை படும்போது ஃபுல்லாக இங்கே ஸ்வெட் அப்சர்வ் பண்ணோம். ஸோ அது டேம்ப் ஆகிறப்ப சில அலர்ஜிஸ் கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஒரு லைனர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குவிக் ரிலீஸ் வந்துடும், டீரிங் வராது. இந்த செக்மெண்ட்டில் ஒரே ஒரு ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா டீரிங் வராது. ஏன்னா ஜென்ரலாக மக்களோட எதிர்பார்ப்பு வந்து குவிக் ரிலீஸாக எதிர்பார்த்துறாங்க. ஆனால் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. நீங்கள் R15 V3 ஓட்டுறீங்க, V4 ஓட்டுறீங்க, டியூக் வச்சுருக்கீங்க, நீங்கள் சைட்டில் செக் பண்ணிக்கலாம். இதில் கலர்ஸ் அவ்வளோ கலர்ஸ் இருக்குது, மேட் இருக்குது, கிளாஸ் இருக்குது, இந்த மாதிரி சாலிட் கலர்ஸும் நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா. ப்ளஸ் வந்து சைடு ப்ரொஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ஷார்ப்பான ப்ரொஃபைல், தாரேன். ஸோ அந்த ஸ்பாலர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சால்வ் ஆயிரும். ஓகே, நான் அதுவும் ஃபோட்டோ வீடியோ எடுத்துட்டு நான் இதோட அந்த வீடியோவில் அப்படியே முன்னாடி ஆட் பண்ணுறேன், அதுவும் பாருங்கள். ஓகே, இதுக்கப்புறம் வேறு என்ன ஹெல்மெட் நான் சூஸ் பண்ணலாம்? இது வரைக்கும் உங்களுக்கு இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸோட ஹெல்மெட் பார்த்துட்டோம். ஸோ கொஞ்சம் இதோட பட்ஜெட் நல்லா கூட அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 இயர்ஸ் அந்த ஹெல்மெட் ஸ்டாக்ல இருக்கு. மாடல் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட நேம் வந்து ஆக்சர் ரேஜ் உங்களுக்கு. ஸோ ஆக்சரோட ப்ராடக்ட், ஆக்சரோட என்ட்ரி லெவல் ப்ராடக்ட் தான் வந்து. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு ட்ராபேக், சன்வைசர் வராது உங்களுக்கு. ஓகே, ஆனால் இது இந்த ஹெல்மெட் வாங்குறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான பேடிங்கு, பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கு, லுக் வைஸ் சூப்பராக இருக்கு, உள்ளுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. ப்ளஸ் வந்து லைட் வெயிட் சும்மா கேரி பண்ணி பாருங்க, லைட் வெயிட் உங்களுக்கு, வெயிட்டு ரொம்ப கம்மி, வெயிட் கம்மி. இது ஈஸி ரேட்டிங் மட்டும் வரும் உங்களுக்கு. ஓகே, ஐஎஸ்ஐ டாட்டோ வராது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. இது ப்ரைஸ் எவ்வளோண்ணா வருது? இது உங்களுக்கு 3450 வருங்க வந்து. வைசர் வந்து 550 அந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்டட்ஸ் வேகாவோட கொஞ்சம் என்னால் பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா இந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் உங்களுக்கு வந்து. ஸோ 3000-4000 உங்கள் பட்ஜெட் இருக்குது அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஆக்சர் ரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா வைசரோட ப்ரைஸும் கம்மி தான், 500 அந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு என்ன கலர் இருக்கும்போது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா, இதுக்கப்புறம் ஆக்சுவலாக சூர்யா அவங்க ரிப்பீட்டடாக உங்களை கேட்டே இருந்தாங்க, சிட்டியும் யூஸ் பண்ணணும், லாங்கும் யூஸ் பண்ணணும், எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா அஃபோர்டபுள் ஹெல்மெட்டாக இருக்கும்னு கேட்டிருந்தாங்க. நான் சில இதெல்லாம் என்ன சொன்னேன்னா சிட்டி தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும், அவுட் ரொம்ப லாங் போகிறதுக்கு வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா அவரோட ஆன்சருக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணும் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு வந்து. ஸோ ஆக்சிஸோட ஹெல்மெட் ஆக்சுவலாக இது வந்து ஸ்பெயினில் மேனுஃபேக்சர் பண்ண ஹெல்மெட் ஆக்சுவலாக வந்து. ஸோ ரொம்ப ரினோண்டான ஹெல்மெட் தான் இது ஆக்சுவலாக. இது ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து 3000 999 இருந்தது, ஆல்மோஸ்ட் 4000 இருந்தது. இப்போ 4200 அந்த ரேஞ்ச் வந்திருக்கு. 4200 இதில் மேட் பிளாக்லேருந்து உங்களுக்கு கிளாஸ் பிளாக்கு நிறைய கிராஃபிக்ஸ் இருக்குது. என்ட்ரி லெவலில் கொஞ்சம் ப்ரீமியமான ஹெல்மெட்னு பார்த்தீங்கன்னா இதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஹெல்மெட். நல்ல ஷெல்லு, சின் கர்டன் வந்துடும், நோஸ் கார்டு வந்துடும். ஸோ நல்ல ஒரு ஆப்டிக்கல் வைசர் உங்களுக்கு வந்துடும், சன்வைசர் வராது. இதில் ஒரே ஒரு ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா சன்வைசர் மட்டும் வராது. ஆனால் நீங்கள் இன்டர்சேஞ்சபிள் வைசர்ஸ் நிறைய வந்துருது, குவிக் ரிலீஸ் தான், ஈஸியாக நீங்கள் கழட்டி மாட்டிக்கலாம். அகைன் குரோம் வைசர் வந்துடும், அகைன் உங்களுக்கு ஸ்மோக் வைசரும் கிடச்சிரும் உங்களுக்கு வந்து. நல்ல ஹெல்மெட் ஆக்சுவலாக வந்து. ஸோ ஆக்சிஸ் வந்து ரொம்ப பாப்புலரான ஹெல்மெட் ஆக்சுவலாக. இதில் இது பேர் ட்ராக்கன் சொல்லுவாங்க, இங்கே நிறைய மாடல் இருக்குது. இந்த ஒரு 1 or 2 இயரில் வந்து ஆக்சிஸில் ஒரு நல்ல ஒரு இப்போ ஸ்ட்ரட்ஸில் நம்ம ட்ரிஃப்டர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஒரு நல்ல ஹெல்மெட் போட்டது வந்து ஆக்சிஸில். செக்மெண்ட் உங்களுக்கு செக்மெண்ட்டோட ஒரு நல்ல பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3250 தான், ஒரு ரொம்ப ப்ரீமியமான ஒரு ஹெல்மெட்டு, 3250 காஸ்ட் உங்களுக்கு. ஸோ பாலிகார்பனேட் ஷெல்லு உங்களுக்கு, வைசர் நல்ல வைசர் கிடச்சிரும், சின் கர்டன், நோஸ் கார்டு வந்துடும். ஸோ நல்ல ஹெல்மெட் ஆக்சுவலாக. ஆனால் இது ரெண்டில் நீங்கள் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் செக்மெண்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் இதே எடுத்துகிட்டு போயிடலாம் உங்களுக்கு வந்து. ஸோ
ஃபஸ்ட்டு இந்தியாவிலே முத முத பார்த்தீங்கன்னா ஒரு இம்போர்ட்டட் ஹெல்மெட் வந்து டாட் ஐஸ் இசிஇ எல்லாமே வாங்கினது இவங்க தான் வந்து ஆக்சுவலாக வந்து. ஓகே, ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து. ஸோ இது எனக்கு இப்போ எனக்கு ஆக்சிஸ்க்கு அப்புறம் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் வந்து எல்எஸ் டூ எஃப்எஃப் 352 இதுவும் ரொம்ப வருஷமாக இருக்கிற மாடல் ஆக்சுவலாக வந்து. ஜென்ரலாக எல்எஸ் டூ எஃப்எஃப் 352 யூஸ் பண்ணுவாங்க ரெகுலராக அதே ஹெல்மெட் போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்போ நான் வர கஸ்டமர்ட்ட வந்து ஃபீட்பேக் கேட்போம். ஸோ நார்மல் என்ன சொல்லுவாங்கன்னா வின் நாய்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக வந்து வின் நாய்ஸ் கம்மியாக இருக்குவாங்க இந்த ஹெல்மெட்டில் வந்து. லோ ரேஞ்சில் ஹெல்மெட் வாங்குறப்போ வந்து வின் நாய்ஸும் சரி ஒரு அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். லுக் வைஸ் நல்லா இருந்தாலுமே நம்ம ரைட் பண்ணுறப்போ அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இது எப்படின்னா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ நானே ஒரு 6 இயர்ஸ் இந்த ப்ராடக்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஹெல்மெட் இருந்தது. ஸோ ஒரு ஒன் ஆஃப் த ப்ரூவன் ஹெல்மெட் எல்எஸ்டிஎஃப் 352. அகைன் சாலிட் கலர்ஸ் இருக்குது, மேட் இருக்குது, கிளாஸ் இருக்குது, எல்லா வகையான இன்டர்ச்சேஞ்சபிள் வைசர்ஸும் கிடச்சிரும் உங்களுக்கு. மெர்குரி கிளியர் ஸ்மோக் எல்லாமே கிடச்சிரும். பேடிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். இது நெக் பேண்டுன்னு சொல்லுவாங்க. இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்டியில் ஜென்ரலாக எல்லா ஹெல்மெட்லையுமே கொடுத்துருவோம் நெக் பேண்ட் வந்து. ஸோ இது ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா வந்துடும். ஸோ அகைன் குவிக் ரிலீஸ் வந்துடும், ஈஸி ஸ்டாண்டர்டோடய வந்து உங்களுக்கு. ஸோ இது ஒரு 4750 இது வைசர் வந்து உங்களுக்கு 1000+ வந்துடும் வைசர் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இது ஒரு நல்ல சாய்ஸ் வந்து. இப்போ எதுவும் மெர்குரி இருக்கு உங்களுக்கு வந்து. ஸோ வேணும்னா கிளியர் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஃபுல் ஸ்மோக் போட்டுக்கலாம். வைசர் வந்து மிக்சடு இரிடியம் சொல்லி ரெயின்போ கலரில் வரும். அந்த வைசரும் உங்களுக்கு கிடச்சிரும். நல்ல வென்டிலேஷன் இருக்கும். ஸோ லைட் வெயிட் ஹெல்மெட் தான் உங்களுக்கு 4750. ஸோ இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா 4750 வருது இந்த ஹெல்மெட்டு. ஸோ இது சிட்டிக்கும் சரி நாங்களும் சரி ரொம்ப சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்கும் சொல்கிறாங்க. ஸோ இந்த இதுவும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹெல்மெட் வாங்குறது எனக்கு ஒரு 5000 வாங்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஹெல்மெட் ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப வருஷமாக அப்படியே இருக்கும். அதே மாடல் தான் நீங்கள் போன முறையே பார்த்துருப்பீங்க எல்லாமே வந்து. ஆனால் ப்ரைஸ் கூட்டிட்டாங்க, 3800 இருந்தது, இப்போ 4300. அப்படியா? இப்போ நம்ம ஓரளவு வேல்யூ ஃபார் மணி ஹெல்மெட்டாக தான் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். ஸோ பர்சனலாக எனக்கு இந்த ஹெல்மெட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உங்களுக்கு 3800 இந்த ஒரிஜினல் ஹெல்மெட்டோட ப்ரைஸ் இருந்தது, இப்போ 4300. நான் ஹெல்மெட் வாங்குறப்போ இந்த ஹெல்மெட் நான் பார்த்து கன்சிடர் பண்ணிருப்பீங்க நீங்கள் வந்து. ஸோ இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சன் வைசர் மட்டும் வராது, ஆனால் டிஃபால்ட்டாக ஃபேக்ட்ரியிலேருந்தே பின்லாக் வைசர் வந்துடும். ஸோ பின்லாக் வைசர்லாம் இப்போ எந்த ஹெல்மெட்லேயுமே கிடையாது, தனியாக நீங்கள் வாங்கி தான் ஆட் பண்ணணும். உங்களுக்கு வந்து பின்லாக் வந்துடும், நல்ல சாலிடான ஷெல்லு, கம்ஃபர்டபுளான ஃபேப்ரிக்கு. ஸோ இது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ஹெல்மெட் உங்களுக்கு. ஓகேண்ணா, இது என்ன ப்ரைஸ்ண்ணா? இது உங்களுக்கு 4350 உங்களுக்கு வந்து. ஓகே, 4350 வருது இந்த ஹெல்மெட்டு. ஓகே, ஸோ நீங்கள் இந்த ஹெல்மெட் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஒவ்வொரு ஹெல்மெட்டோட ஷேப் வந்து மாறும், அந்த ஷெல்லோட ஷேப்பு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளானு பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் வந்து. ஓ ஓகே, ஸோ இவ்வளோ ஹெல்மெட்ஸ் இருக்குது. நான் அகைன் வந்து ஒவ்வொரு ஹெல்மெட்டோட நேமு அதோட ப்ரைஸு ஸ்டார்டிங்லேயும் சொல்கிறேன். ஸோ அதில் உங்களுக்கு எது ஓகேயோ நீங்கள் வந்து அது வாங்கிக்கலாம். இங்கே மதுரையிலையுமே இந்த ஹெல்மெட்ஸ் எல்லாமே இப்போ நிறையா கலர்ஸ் டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னாலும் இங்கே ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் இப்போ அண்ணன் வந்து இதோட நேமு ப்ரைஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், ஸ்டக்ஸ்லெஸ் ஷிஃப்டர் 2265 வரும் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு. வேகா பன்னி பிலோ 2000 இந்த ரேஞ்ச் வந்து. ஸ்டக்ஸ் தண்டர் இதுவும் 2000 தான் வரும் இந்த ஸ்டாக்குமே வந்து. எல்எஸ் டூ எஃப்எஃப் 352 4750 இதோட ரேட் வந்து. எஸ்எம்கேல வந்து ஸ்டெல்லர் இந்த மாடல் வந்து 4350. ஸ்டட்ஸ் ட்ரிஃப்டர் 2550, அதில் சாலிட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா 2350. ஆக்சிஸில் வந்து டெக்கர்ஸ் இது வந்து 4200 வரும் உங்களுக்கு. இது செக்மெண்ட் 4000 வரும் உங்களுக்கு, 3950 வரும். அவ்வளோதான் சார். ஸோ இந்த ரேஞ்சு. ஸோ 5000 ஹெல்மெட் வாங்க போகிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். சிட்டி அண்ட் லாங்க்கு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோஸில் வந்து 5000 10000 அதுக்கு மேலே ஹெல்மெட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அண்ணோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்புறம் உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதுவுமே வந்து மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஹெல்மெட்ஸ் பற்றி டவுட்ஸ்க்கு வந்து உங்ககிட்ட கால் பண்ணி நீங்கள் என்கொயரி பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை, தேங்க்யூ.